என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுவதன் காரணமே மக்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும், அன்று முழுவதும் எடுத்த காரியங்களில் மகிழ்ச்சியாக செம்மையாக மனதிருப்தியோடு முடிக்க வேண்டும். காலையில் ஆசனம் செய்துவிட்டால் அன்று பூராவும் ஏன் நாளெல்லாம் நமக்கு நல்ல காரியங்களெல்லாம் நடக்கும், நினைத்த காரியங்களெல்லாம் செம்மையாக முடியும். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். பணம் வேண்டுமென்றால் பணம் வரும். மனிதர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் போனால் அந்த காரியங்களெல்லாம் நடைபெறும். இவைகளெல்லாம் அனுபவம் உண்மைகள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், கடலூர் மாவட்டம் பன்னடகத்திலிருந்து ஜெயந்தி தேசக்தி பள்ளி பன்னடத்திலிருந்து மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். தன் தாளாளர் கவிதா சுப்பிரமணியம் மாணவர்களுக்கு யோகாசனத்தை கற்பிப்பதில் மிகவும் அக்கறை காட்டுகிறார்கள். தனியாக கலைமாமணி பட்டம் பெற்ற யோகாசனத்தில் அன்புச்செல்வியை அங்கே அமர்த்தி, இங்கே பி சந்தோஷ் ரெண்டாவது வகுப்பு, தமிழ்வேல் நாலாவது வகுப்பு, தனீஸ்வர் மூணாவது வகுப்பு, புஜபீட ஆசனம் கடினமான ஆசனத்தை செய்யப்போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு புஜபீட ஆசனத்துக்கு மெதுவாக வாருங்கள். அவசரப்படாமல் மெதுவாக நிதானமாக இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். கொஞ்சம் கஷ்டமான ஆசனம். புஜபீட ஆசனம். புஜங்கள் பலம் பெறும், கால்கள் பலம் பெறும், கைகள் பலம் பெறும். எத்தனை உறுப்புகள் பாருங்கள். வெகு நேரம் நிற்க முடியாவிட்டால் இறக்கி திரும்பவும் பண்ணலாம். புஜபீட ஆசனம். மெதுவாக உட்காருங்கள். அப்படியே உட்காரு, அப்படியே உட்காரு, உட்காரு, மூச்செழுத்துக்கோ, நல்ல மூச்செழு. மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். இன்னொரு தடவை பண்ணு. உடல் கனம் பூராவும் ரெண்டு கையில் வந்துடுது. கைக்கு பலம் பெறும், புஜம் பலம் பெறும், அப்டாமினல் ப்ரெஷர் கிடைக்கும். இந்த ஆசனம் பண்ணும்போது லோயர் பெல்லி இறுக்கம் கிடைக்கும். லோயர் பெல்லியில் ஏற்படக்கூடிய பல்வேறு கான்ஸ்டிபேஷன், மென்சஸ் ட்ரபிள் உள்ள பிரச்சனைகள் இவைகளெல்லாம் நீங்கும். கால் முட்டு, பந்துக்கிண்ண முட்டு, கை பந்துக்கிண்ண முட்டு, எத்தனை உறுப்புகள் பலம் பெறுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது பக்கவாட்டில் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். ரைட் சைடு திரும்ப, அப்படியே திரும்ப, அங்கே பக்கம் பாரு, நீ அப்படியே திரும்ப பண்ணு. புஜபீட ஆசனம். முடிஞ்ச அளவு பண்ணின காலை தரையில் வச்சுக்கலாம். கொஞ்ச காலத்துக்கு காலை தரையிலேயே வைத்து கொண்டு செய்யலாம். அது எப்படினாலும் பலன் ஒன்று தான். காலை தூக்குனாலும் வச்சாலும் ஒன்று தான். முடியலையா கீழே வச்சு கொஞ்ச நேரம் பழகலாம். அப்படியே நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. புஜபீட ஆசனம். அப்படியே உட்காருங்க. நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மூச்சு வாங்கி இன்னொரு தடவை பண்ணு. காலை தரையில் வச்சுக்கோ, நீ தூக்க வேண்டாம் முடியலண்ணா. மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள்.
அப்படியே என் பக்கமாக திரும்பி பத்மாசனம் போடாதடா. ஒரே ஒரு தடவை செய்யுங்க. பல கோணங்களில் இந்த ஆசனத்தை செய்திருக்கிறார்கள். இதை பார்த்து மற்ற பள்ளி மாணவர்களும் ஆசன ஆசிரியர்களும் யோக விரும்பிகளும் செய்ய முயற்சிக்க வேண்டும். மெதுவாக இறங்குங்க, இறக்கி மூச்சு வாங்க, அப்படியே திரும்பி பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள், ஆனாலும் மாணவர்கள் அற்புதமாக செய்கிறார்கள். சின்ன குழந்தைகள் இது மாதிரி கடினமான ஆசனங்களை செய்வது என்பது கடினம், அவர்கள் செய்கிறார்கள், அதைத்தான் கவனிக்க வேண்டும். ஆர்வம் இருந்தால்தான், அதை கஷ்டமாக இருந்தாலும் மேலில் சற்று வலி ஏற்பட்டாலும் மாணவர்கள் செய்வார்கள். ஆர்வம் வந்துவிட்டால் ஆசனம் செய்வதில் அவர்கள் ஆரோக்கியமானாக மாறிவிடுவார்கள், நோய் என்பதே வராது, நல்ல நினைவாற்றல் மாணவர்களுக்கு வந்துவிடும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் ஆரோக்கியவானாகவும் நோயற்ற குழந்தைகளாகவும் எதிர்காலத்தில் ஜனங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மனநிலை உள்ளவர்களாகவும் நாம் ஆக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.